இன்னைக்கு சாமணம் சூப்பராக ஒரு கேள்வி இருக்கு. ரைட், கேளு. இப்போ நம்ம கடவுளோட சித்தம்னு சொல்லும்போது இட் இஸ் ஏன்னா ஒரு ஒரு மாதிரி ஒரு கிளிஷே மாதிரி ஆச்சுங்க. பொதுவாக யூஸ் பண்ணுற எல்லாரும் வந்து எதுக்கு எடுத்தாலும் கடவுள் சித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் சித்தம்னு சொல்கிறாங்க. இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சக்ஸஸ் ஆச்சுன்னா கடவுளோட சித்தம், ஃபெயிலியர் ஆச்சுன்னா கடவுளோட சித்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது லைட்டாக இந்த ஃபேட்டு அந்த ஒரு தலைவிதின்னு சொல்லுவாங்க ஒரு சில மாதிரி போகுது அது. ஆமாம், இது இதை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? நமக்கு கிறிஸ்டியானிட்டி வந்து Do we have, is God's will வந்து இந்த மாதிரி தானா இல்லை? ரைட், நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ஒரு கேள்வியும் இருக்க தான் செய்யுது. என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன தான் வந்து தீர்மானம் பண்ணாலும், நம்ம என்ன தான் நினச்சாலும், கடவுள் என்ன நினச்சிருக்காரோ அதுதான் நடக்க போகுது இல்லையா? இது வந்து நிறைய பேருக்கு வந்து அவங்களா ஒரு சில தீர்மானங்களை எடுக்கிறத கூட எடுக்காமல் இருக்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டே தள்ளிடுது. நம்ம என்ன தான் செஞ்சாலுமே வந்து கடவுள் என்ன நினச்சிருக்காரோ அதான் நடக்கும். ஒரு சில மார்க்கங்களில், ஒரு சில ரிலீஜனில் வந்து இதை வந்து ஃபேட்டலிசம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஊரில் வந்து தலைவிதி தலைவிதின்னு சொல்லுவாங்களே, உன் தலையெழுத்து என்னமோ அதையாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியா இந்த கடவுள் சித்தம் அப்படின்னு சொல்லி நம்ம தேவ பிள்ளைகள் பேசும்போது தலைவிதின்னு மற்றவங்க சொல்கிற மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த கடவுள் சித்தம் அப்படிங்கிறதா? சரியா, நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, நம்முடைய தேவன் சர்வாதிகாரம் உள்ளவர். சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்லும்போது ஆங்கிலத்தில் நம்ம சாவரின் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் அறிந்தவர், எல்லாம் செய்ய வல்லவர். சரிங்களா, எல்லாவற்றையும் பிளான் பண்ணி அவர் பிளான் பண்ண மாதிரியே நடத்தக்கூடியவர் தான் யார்? தேவன். பைபிளில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் வாசி பாருங்கள். ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14:24 வசனத்தை வாசிங்க. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்கிறாரு, நான் நினைத்தபடியே என்ன செய்யும்? நடக்கும். அப்போ அவர் ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணிட்டார்னா அது அப்படி தான் நடக்கும். சரிங்களா, அப்போ இப்படி போட்டிருக்கே, அப்போ வந்து நமக்கு சுதந்திரம், அதாவது நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானங்களுக்கு அதனுடைய பின் விளைவுகள் அப்படின்லாம் இல்லையா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இங்கே பாருங்கள், கடவுளுடைய அந்த சர்வாதிகார தன்மை நமக்கு மனுஷங்களுக்கு பல சமயங்களில் எளிதாக அதை புரிந்து கொள்ள முடியாது. சில சமயங்களில் வந்து வெளிப்படையாக வந்து அது நம்ம வந்து பார்க்க முடியாது. சரியா, இப்போ பல விஷயங்களில், சில விஷயங்களில் வந்து ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு தம்முடைய சித்தம் என்ன, தம்முடைய விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு எழுதி கொடுத்துருக்காரு. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில், இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு வேலையை நான் எடுத்தேன்னா இது எனக்கு நல்ல ஃப்யூச்சரை கொடுக்குமா இல்லையா, இந்த ஒரு இடத்துக்கு போய் நான் தங்க ஆரம்பிச்சேன்னா அது எனக்கு நல்லா அமையுமா அமையாதா அப்படிங்கிறத வந்து தேவனுக்கு நிச்சயமாக தெரியும். ஆனால் அது நமக்கு பல சமயங்களில் ஆரம்பத்தில் என்ன செய்யலை, அது தெரியாது. அப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு தேவன் எதை விரும்புகிறார்னா, நம்மனால் எப்படியெல்லாம் வந்து நல்லா யோசித்து எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளின்படி சரியாக வந்து யோசித்து தேவன் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஞானத்தை பயன்படுத்தி மற்றவங்களோடெல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணி மேக்சிமம் நம்மனால் எவ்வளோ ஒரு சரியான முடிவு எடுக்கணுமோ அதை எடுத்துருவோம். எடுத்துட்டு ஆண்டவருடைய கரங்களில், சர்வாதிகாரம் உள்ள அவருடைய கரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், அந்த டெசிஷனை விட்டு கொடுக்குறோம். ஆண்டவரே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வார்த்தையின்படி யோசித்து நான் வந்து என்ன செஞ்சிட்டேன், இந்த தீர்மானம் எடுத்துருக்கிறேன். அவுட்கம் யார் கையில் இருக்குது? உங்ககிட்ட இருக்குது. ஸோ தேவன் சித்தம் தான் எப்படி நடக்குமே, அதனால் வந்து நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக இருப்போம், நம்ம வந்து நம்ம வேலையை செய்வோம், நம்ம வேணால் என்ன வேணால் பண்ணுவோம், நடக்கிறது நடக்கட்டும், அல்லது பாசிவாக அதை எதையுமே செய்யாமல் என்னதான் அவர் நடக்க நடத்துவார்ல, நான் சும்மா இருப்பேன், இந்த மாதிரி ஒரு மனப்பாங்குக்கு இது காரணமாக அமையக்கூடாது. எது இந்த அண்டர்ஸ்டாண்டிங், அவருடைய சித்தம் தான் நடக்க போகுது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம செயல்படாமல் இருக்கிறதுக்கோ, நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கோ, அது ஒரு சாக்கு போக்காக நம்ம என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. இங்கே பாருங்கள்,
பவுல் அப்போஸ்தலனுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இதை வந்து தெளிவாக நம்ம பார்க்க முடியும். அதாவது ஹி பிலீவ்ட் இன் காட் சாவரண்டி, அதாவது தேவனுடைய சித்தம் தான் நடக்குங்கிறது என்னது தெரியும். ஆனாலும் அது வந்து இந்த மனுஷனை யோசிக்க வைக்கவோ இந்த மனுஷனை வந்து சரியாக வந்து ஒரு சில தீர்மானங்களை எடுக்கிறதுக்கோ அவரை என்ன செய்யலை, தடை பண்ணலை. இப்போ ரெண்டு வசனங்களை வாசித்து பாருங்கள், அது உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும், புரிஞ்சிக்க முடியும். அப்போஸ்தலர் 18:21 வருகிற பண்டிகையிலே எப்படியாயினும் நான் எருசலேமில் இருக்க வேண்டும், தேவனுக்கு சித்தமானால் திரும்பி உங்களிடத்திற்கு வருவேன் என்று சொல்லி அவர்களிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கப்பல் ஏறி எபேசுவை விட்டு புறப்பட்டேன். இங்க பாருங்க, பவுல் வந்து ஒரு சில விஷயங்களை அவரா பிளான் பண்றாரு, பிளான் பண்றா பண்ணாம இல்ல, என்னமோ நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விடல, அவர் பிளான் பண்றாரு, நான் வந்து இந்த இடத்துக்கு இந்த டைம்ல போறேன். ஆனா என்ன வார்த்தை யூஸ் பண்றாரு, தேவனுக்கு சித்தமானால். ஆல்தோ ஹீ இஸ் டேக்கிங் அன் எஃபர்ட், அவரா வந்து ஒரு சில ஸ்டெப்ஸை வந்து பிளான் பண்ணி எடுத்தா கூட அவர் என்ன வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு, தேவனுக்கு சித்தமானால். அதுதான் வந்து சப்மிட்டிங் டு த சாவரனிட்டி, தேவனுடைய சர்வாதிகாரத்திற்கு நம்மளை விட்டு கொடுக்குறோம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேவனுக்கு சித்தமானாலுங்கிறது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, பவுல் வந்து என்ன விஷயத்தை பிளான் பண்ணாலும் இதை சொல்லுவார், தேவனுக்கு சித்தமானால். அப்படின்னா எனக்கு வந்து ஃபுல்லாக தெரியல, அவுட்கம் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி எனக்கு ஃபுல்லாக தெரியல, ஆனால் நான் நம்பிக்கையோட ஆண்டவருடைய கையில் என்ன செய்கிறேன், நான் ஒப்பு கொடுக்குறேன். இப்போ நம்ம எல்லாருடைய லைஃப்லையும் எதாப்பா, நம்ம எடுக்கிற பல டிசிஷனில் பார்த்தோம்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் இல்லையா, ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன அவுட்கம்மாக இருக்கும், அதெல்லாம் நம்மளால் வந்து முன்கூட்டியே ப்ரெடிக்ட்லாம் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. நாளைய தினங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியாது. ஆண்டவரை நம்பி நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்குறோம், சரியா? ஸோ அப்போ there is a responsibility from our side to know what is written in the Bible, illaya adhe mari nalla yosichu ella karyangalaiyum parisodhana panni nalla theermanam edukka vendiyad nammudaiya poruppu, ana adhe velaiyila avrude karathile enna seiyanum, oppu kodukkanum, seringla? adhu dhaan vandu sariyana oru anugumurayaga naan karudugiren. coin toss panni ஒரு டிசிஷன் எடுத்து அது கடவுள் ஒரு சித்தம்னு சொல்லலாமா அப்படின்னு ஒரு டவுட், அல்லது சிலவங்க அடையாளம், இந்த அடையாளம் நடந்துச்சு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு, அதை நான் கடவுள் சித்தமாக என்ன பண்ணிட்டேன், எடுத்துக்கிட்டேன். இல்லைன்னா இன்னொன்று நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஆண்டவர் திறந்த வாசலை கொடுத்தாரு,